மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 உங்கள் விஜயில். ஐபிஎல் தொடர்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆட்டமா கருதப்படுற சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் நேத்து நடந்து முடிஞ்சது. நேத்து நடந்து முடிஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் டாக் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு காரணம் மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசி ஓவர்ல பினிஷ் பண்ணி கொடுத்தது தல தோனி. எங்க அவர் பினிஷிங் பண்ற ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, எங்க இப்பவும் அவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அதன் காரணமா சோசியல் மீடியாக்கள் முழுக்க தோனியோட புகைப்படங்கள் ஆதிக்கம் நினைஞ்சிருக்கு. எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் வீரர்கள் ஆரம்பிச்சு ஆக்டர்ஸ் வரைக்கும் ஏ அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. தலை தோனி பினிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. சுரேஷ் ரைனா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆல்ரெடி சுரேஷ் ரைனாவை சிஎஸ்கே எடுக்கல அப்படின்னு நிறையவே ரசிகர்கள் கோபமா இருந்தாங்க. இருந்தாலும் அவர் நான் சிஎஸ்கே மேலதான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு பல முறை ட்விட்டர்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மேட்சுங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுலயும் நம்மால தலை தோனி அடிச்சு முடிச்சார் இல்லையா, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கங்கராச்சுலேஷன் அப்படின்னு டீமுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. மேலும் ஜடேஜா தோனி கிட்ட காலில் விழுற வர மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வணங்குற மாதிரி ஒரு புகைப்படம் வந்திருந்தது நேத்து. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மரியாதையை பண்ணியிருப்பாரு. அந்த புகைப்படமும் இணையதளத்தில் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டோரியா சொல்லுவார், நான் பேட்டிங்கில் இருக்கும்போது தோனி இந்த டைமில் இந்த ஷாட் ஆடாதீங்கன்னு சொன்னார், நான் ஆடலை. அதுக்கப்புறம் இந்த டைமில் இப்போ ஆடுங்கன்னு சொன்னார், அப்போ ஆடினேன். அதனால தான் நம்ம வந்து அடிக்க முடிஞ்சது, என்னாலையும் அடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயமும் இப்போ அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் பொல்லார்ட் எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவரை தோனி அருமையாக ஃபீல்ட் செட்டப் பண்ணி விக்கெட் எடுத்திருப்பாரு. எங்கள் கிரவுண்டில் அந்த இடத்துல ஃபீல்டரே வைக்க மாட்டாங்க யாரும், பட் தலை தோனி வைப்பார், வச்சதுனால தான் விக்கெட் கிடச்சிது அப்படின்னு நிறைய பேர் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. தோனி நேற்று முழுமையாகவே ஃபீல்ட் செட்டப் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதன் விளைவாக நிறைய விக்கெட்டுகளும் எடுக்க முடிஞ்சது. தோனி கடைசி ஓவரில் ஃபினிஷ் பண்ணதை பார்த்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக வெளியாக இருந்தது. நடிகரும் நகைச்சுவை நடிகருமான சூரி கூட கடைசி ஓவரில் தலை தலை அப்படின்னு கத்திக்கிட்டு டிவி முன்னாடி நின்று ஆரவாரம் செஞ்சிருப்பாரு. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வேகமாக வெளியாகி வருது. ஒட்டுமொத்தமாக நேற்றைய போட்டியில் தோனி அப்படிங்கிற ஒற்றை பெயர் தான் மேட்சை கட்டி இழுத்துட்டு போய் காப்பாற்றி கொடுத்தது அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 உங்கள் விஜயில்.